சத்திய சோதனை. வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். அஹிம்சா தரிசனம். சம்பரான் விவசாயிகளின் நிலைமையை ஆராய்ச்சி செய்து அவரி தோட்டக்காரர்கள் மீது அவர்களுக்கு இருந்த குறைகளை அறிந்து கொள்வதே என் நோக்கமாகும். இந்நோக்கம் நிறைவேறுவதற்கு ஆயிரக்கணக்கான குடியானவர்களை சந்தித்தல் அவசியம். ஆனால் அவ்விசாரணை தொடங்குவதற்கு முன்பு தோட்டக்காரர்களின் கட்சி என்னவென்பதை தெரிந்து கொள்ளதிலும் அந்த டிவிஷன் கமிஷனரை பார்த்தலும் அவசியம் என்று எண்ணினேன். எனவே தோட்டக்காரர்கள் சங்க காரியதரிசிக்கும் கமிஷனருக்கும் எழுதி அவர்களை வந்து பார்க்க அனுமதி பெற்றேன். தோட்டக்காரர் சங்கத்தின் காரியதரிசி ஒளிவு மறைவின்றி தமது கருத்தை தெரிவித்தார். நான் வெளியான் என்றும் தோட்டக்காரர்களுக்கும் அவர்களுடைய குடிகளுக்கும் இடையில் வருவதற்கு எனக்கு உரிமையில்லை என்றும் ஏதாவது சொல்லிக்கொள்ள வேண்டுமானால் எழுத்தில் எழுத்தி தெரிவித்துக் கொள்ளும்படியும் அவர் கூறினார். அவருக்கு நான் மரியாதையாக பதில் உரைத்தேன். என்னை நான் வெளியான் என கருதவில்லை என்றும் குடியானவர்கள் விரும்பினால் அவர்களுடைய நிலைமையை பற்றி விசாரணை செய்ய எனக்கு பரிபூரண உரிமை உண்டென்றும் கூறினேன். பின்னர் கமிஷனரை பார்க்கச் சென்றேன். அவர் என்னை அதட்டி உருட்டத் தொடங்கினார். திர்கத் டிவிஷனை உடனே விட்டு போய்விடும்படி புத்தி சொன்னார். என்னுடைய சகாக்களிடம் இவை எல்லாவற்றையும் தெரிவித்தேன். நான் மேற்சொல்ல முடியாதபடி அரசாங்கத்தார் தடுத்துவிடக்கூடும் என்றும் நான் எதிர்பார்த்ததை விட அதிக விரைவிலேயே சிறை செல்ல நேரிடலாம் என்றும் அவ்வாறு நேர்ந்தால் மோதிகாரிலியாவது கூடுமானால் பெட்டியிலாவது நான் கை செய்யப்படுதலே நல்லதென்றும் கூறினேன். ஆதலின் கூடிய சீக்கிரத்தில் அவ்விடங்களுக்கு போக விரும்புவதாக தெரிவித்தேன். சம்பரான் திர்கத் டிவிஷனை சார்ந்தது. மோதிகாரி அதன் தலைநகர். ராஜ்குமார் சுக்லாவின் கிராமம் பெட்டியாவிற்கு அருகில் இருந்தது. அந்த பக்கத்திலிருந்து குடியானவர்களே அந்த ஜில்லாவுக்கு மிகவும் ஏழ்மையானவர்கள். அவர்களை நான் பார்க்க வேண்டும் என்று ராஜகுமார் விரும்பினார். நானும் அவரைப் போலவே ஆவல் கொண்டிருந்தேன். எனவே அன்றைய தினமே என் தோழர்களுடன் புறப்பட்டு மோதிகாரியை அடைந்தேன். அங்கு பாபு கோரக் பிரசாத் தமது வீட்டில் எங்களுக்கு இடமளித்தார். அவர் வீடு யாத்ரீகள் தங்கும் பெரிய சத்திரம் போலாயிற்று. எல்லோருக்கும் அங்கு இடங்கூட போதவில்லை. அன்றைய தினமே மோதிகாரிக்கு 5 மைல் தூரத்தில் ஒரு குடியானவன் துன்புறுத்தப்பட்டதாக கேள்விப்பட்டோம். மறுநாள் காலையில் நான் பாபு தாராநிதர் பிரசாத்துடன் சென்று அவரை பார்த்து வர வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. அவ்வாறே யானை மீதேறி நாங்கள் புறப்பட்டோம். குஜராத்தில் மாட்டு வண்டி எவ்வளவு சாதாரணமோ அவ்வளவு சம்பரானில் யானை சாதாரணம் என்பதை இங்கே குறிப்பிட வேண்டும். நாங்கள் பாதி வழி போவதற்கு முன்னால் போலீஸ் சூப்பரிண்டிடமிருந்து ஓர் ஆள் தொடர்ந்து வந்து எங்களை பிடித்தான். போலீஸ் தலைவர் எனக்கு தமது வந்தனங்களை அனுப்பியதாக அவன் கூறினான். அதன் கருத்தை நான் அறிந்து கொண்டேன். எனவே தாராநிதர் பாபுவை மட்டும் மேலே போகும்படி சொல்லிவிட்டு போலீஸ் தூதன் கொண்டு வந்திருந்த வாடகை வண்டியில் ஏறிக்கொண்டேன். வண்டியில் ஏறியதும் அவன் எனக்கு ஓர் உத்தரவை காண்பித்தான். அதில் என்னை உடனே சம்பரானை விட்டு போகும்படி எழுதியிருந்தது. நான் தங்கியிருந்த வீட்டுக்கு வண்டி போய் சேர்ந்ததும் உத்தரவு பெற்றுக்கொண்டதற்கு கையொப்பம் கேட்டான். உத்தரவை பெற்றுக்கொண்டதாகவும் ஆனால் நான் தொடங்கியுள்ள ஆராய்ச்சி முடியும் வரையில் சம்பரானை விட்டு போகும் உத்தேசமில்லை என்றும் எழுதி கையொப்பம் செய்து கொடுத்தேன். அதன் மேல் சம்பரானிலிருந்து போக வேண்டும் என்னும் உத்தரவுக்கு கீழ்ப்படியாத குற்றத்திற்காக மறுநாள் விசாரணைக்கு வந்து சேரும்படி ஒரு கட்டளை கிடைத்தது. அன்றிரவு முழுவதும் நான் தூங்கவில்லை. கடிதங்கள் எழுதுவதிலும் பாபு விரஜகிஷோர் பிரசாத்திற்கு அவசியமான யோசனைகளை கூறுவதிலும் இரவு கழிந்தது. எனக்கு அளிக்கப்பட்ட உத்தரவையும் விசாரணை கட்டளையையும் பற்றிய செய்திகள் காட்டுத்தீ போல் பரவிவிட்டன. அன்றைய தினம் மோதிகாரி நகரம் கண்ட காட்சியைப் போல் அதற்கு முன் எப்போதும் கண்டதில்லை என்று எல்லோரும் சொன்னார்கள். கோரக் பாபுவின் வீட்டிலும் கோர்ட்டிலும் ஜனங்களின் கூட்டம் சொல்ல முடியாது. அதிர்ஷ்டவசமாக இரவுக்கிரவே நான் எல்லா வேலையும் முடித்திருந்தபடியால் ஜனக்கூட்டத்தை சமாளித்தல் சாத்தியமாயிருந்தது. என் தோழர்கள் சிறந்த உதவி செய்தார்கள். நான் போகும் இடங்களிலெல்லாம் தொடர்ந்து வந்த ஜனக்கூட்டத்தை அவர்கள் ஒழுங்குபடுத்தி வந்தனர். எனக்கும் கலெக்டர், மாஜிஸ்ட்ரேட், போலீஸ் சூப்பரிண்டென்ட் இவர்களுக்கும் ஒரு வகையான நேயபாவம் ஏற்பட்டது. எனக்கு அனுப்பப்பட்ட உத்தரவுகளை நான் சட்டரீதியாக ஆட்சேபித்திருக்கலாம். அதற்கு மாறாக நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டேன். உத்தியோகஸ்தர்களிடம் நான் நடந்து கொண்ட முறையில் எந்தவித தவறும் கிடையாது. இதிலிருந்து அவர்கள் தங்களை அவமதிக்கும் எண்ணம் எனக்கில்லை என்றும் உத்தரவுகளை சாத்வீகமாக எதிர்க்கவே நான் விரும்புவதாகவும் அறிந்து கொண்டனர். எனவே எனக்கும் அவர்கள் தொந்தரவு கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக கூட்டங்களை ஒழுங்குபடுத்துவதில் என்னுடையவையும் என் தோழர்களுடவும் ஒத்துழைப்பும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார்கள். எனினும் அவர்கள் தங்கள் அதிகாரம் ஆடிப்போய்விட்டதென்பதை பிரதட்சியமாக கண்டார்கள். ஜனங்கள் அந்த நேரத்தில் தண்டனை பயம் அனைத்தையும் அறவே துறந்து அவர்களுடைய புதிய நண்பனுடைய அன்பின் சக்திக்கே கீழ்ப்படிந்தனர். சம்பரானில் என்னை யாருக்கும் தெரியாது என்பதை வாசகர்கள் நினைவில் வைக்க வேண்டும். குடியானவர்கள் அனைவரும் கல்வியறிவில்லாதவர்கள். சம்பரான் கங்கை நதிக்கு நெடுந்தூரம் வடக்கே
நேபாளத்திற்கு அருகில் ஹிமாலயத்தின் அடிவாரத்தில் இருக்கிறது. இந்தியாவின் மற்ற பகுதிக்கும் அதற்கும் தொடர்பே இல்லாமல் இருந்தது. அந்த பிரதேசத்தில் காங்கிரஸை பற்றி யாருக்கும் தெரியாது. காங்கிரஸின் பெயரை கேள்விப்பட்டிருந்த சிலரும் அதில் சேர்வதற்கும் அதன் பெயரை சொல்வதற்கும் கூட பயப்பட்டு கொண்டிருந்தார்கள். அத்தகைய நாட்டில் இப்போது காங்கிரஸும் காங்கிரஸ் அங்கத்தினரும் பிரவேசித்தனர். அவர்கள் காங்கிரஸின் பெயரை சொல்லிக்கொள்ளாவிடனும் உண்மையில் காங்கிரஸின் வேலையே தொடங்கியிருந்தனர். என் சகாக்களுடன் கலந்து கொண்டு காங்கிரஸின் பெயரால் எதுவும் செய்ய வேண்டாம் என்று நான் முடிவு செய்திருந்தேன். நாங்கள் விரும்பியது வேலை. பெயரென்று பொருளை விட்டு நிழலை பிடித்து கொள்ள நாங்கள் விரும்பவில்லை. அரசாங்கத்திற்கும் அதை அடக்கியாண்ட தோட்டக்காரர்களுக்கும் காங்கிரஸின் பெயர் வேப்பங்காயினும் கசப்பாயிருந்தது. காங்கிரஸ் என்பதற்கு அவர்கள் வக்கீல்வாதங்கள், சட்டதந்திரங்கள், வெடிகுண்டு, அராஜகம், நயவஞ்சகம் என்னும் இத்தனை பொருள்களும் கொண்டிருந்தார்கள். அவ்விரு சாராரிடமிருந்தும் இந்த தப்பபிப்பிராயங்களை போக்குதல் அவசியமாயிருந்தது. ஆதலின் காங்கிரஸின் பெயரையே சொல்ல வேண்டாம் என்றும் குடியானவர்களுக்கும் அதை பற்றி தெரிவிக்க வேண்டாம் என்றும் தீர்மானித்திருந்தோம். காங்கிரஸை வெளிப்படையாக பின்பற்றுவதற்கு பதிலாக அவர்கள் அதன் கருத்தை அறிந்து நடந்தால் போதும் என எண்ணினோம். ஆதலின் இரகசியமாகவோ பகிரங்கமாகவோ காங்கிரஸின் சார்பாக வேலை செய்து எங்கள் வருகைக்கு முன்னேற்பாடுகள் செய்து வைக்க தூதர்கள் யாரும் அனுப்பப்படவில்லை. ஆயிரக்கணக்கான குடியானவர்களிடம் சென்று பிரச்சாரம் செய்ய ராஜ்குமார் சுக்லாவுக்கு ஆற்றல் கிடையாது. அவர்களிடையே அரசியல் வேலை எதுவும் இதுகாரம் செய்யப்பட்டதில்லை. சம்பரானுக்கு வெளியே உள்ள உலகம் எத்தகையதென்பதை அவர்கள் அறியாதவர்கள். எனினும் நானும் அவர்களும் நெடுங்கால நண்பர்களாயிருந்ததால் எவ்வாறு என்னை வரவாற்பார்களோ அவ்வாறு வரவேற்றார்கள். இந்த குடியானவர்களின் சந்திப்பில் நான் ஆண்டவனையும் அகிம்சையையும் சத்தியத்தையும் நேருக்கு நேர் தரிசித்தேன் என்றால் அது முழு உண்மையே ஆகுமென்று சிறிதும் மிகையாகாது. இந்த சத்திய தரிசனம் நான் பெறுவதற்கு என்னை உரியவனாக்கியது எது? ஜனங்களிடம் நான் கொண்டிருந்த அன்பையன்றி வேறெதுவும் புலப்படவில்லை. இந்த அன்பு என்பதுதான் என்ன? அஃது அகிம்சையில் எனது அசையாத நம்பிக்கையின் வெளித்தோற்றமே அல்லாது வேறில்லை. சம்பரானில் அந்த தினம் எனது வாணாளில் என்றும் மறக்க ஒண்ணா தினமாகும். குடியானவர்களுக்கும் சரி எனக்கும் சரி அது பரம முக்கியமான நாளாகும். சட்டப்படி விசாரணைக்குள்ளானவன் நான் என்றாலும் உண்மையில் அரசாங்கமே அப்போது குற்றவாளியின் கூண்டில் ஏறி நின்றது என்று சொல்ல வேண்டும். கமிஷனர் எனக்கு விரித்த வலையில் என்னை அவரால் பிடிக்க முடியவில்லை. அதில் அரசாங்கத்தை விளப்பண்ணுவதிலேயே அவர் வெற்றி பெற்றார். சத்திய சோதனை தொடரும்.